11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. AST Films தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது. எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இதை பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ற மாதிரியான ஒரு வாக்கா தான் இருக்கு. இன்றைய நாள் நவம்பர் 29 2023 புதன்கிழமை. சோபக்கிருதோரிடம் கார்த்திகை மாதம் 13 திருநாள். மிருகசீரிஷ நட்சத்திரம் மிதுன ராசி. த்விதியை திதி தேய்பிரை. விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் சந்திராஷ்டம். சிலவு காலையிலே கொஞ்சோண்டு வெண்ணி இல்லை பசு நெய் கலந்து சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா போதும், மனசுக்கு நிம்மதி தரும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்தவர்களுக்கு வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, நிலப்புலன்கள் வாங்கக்கூடிய பிராப்தம், இளைய சகோதரனுடைய பிரச்சனைகள் நிவர்த்தி பெறுவது, வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக போகிறது. இதை மட்டும் பார்த்துட்டா போகிற நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையுமே கைகூடும். கலியுக காமதேனும் கல்வருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு வார்த்தைகளை ரொம்ப கவனமாக பார்த்து உபயோகிக்கக்கூடிய நாள். கல்மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வியாபாரிகளுக்கு, விற்பனையாளர்களுக்கு அருமையாக இருக்கும். மற்றபடி வீட்டில் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணை ஆணாக இருந்திருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். உடம்பு ஹீட் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பச்சை மிளகாயை தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக தைரியசாலிகளாக அங்கீகரிக்கப்படுவீர்கள். பொதுவாகவே இந்த நாள் வந்து நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் சக்ஸஸ் கொடுக்கும். பெரிய பெரிய அந்தஸ்துகள்லேயும் பெரிய பெரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் ஒரு ஃபோர்ஸ்ஃபுல் பர்சன், ஒரு பயங்கரமான ஒரு அக்ரஸிவ் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஆளுங்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தோற்றத்தையும் பிம்பத்தையும் கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கால் பாதம் சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள், வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சகோதரர்களுக்கு செலவு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய நாள் என்ன பண்ணாலும் தண்டமாக தான் போகும், வேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து செலவு போயிட்டு வர்றது நல்லது. வாழ்க்கை துணைக்காக இன்றைய நாள் நிறைய செலவுகள் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானுக்கு கால் பாதத்தில் போய் வணங்கிட்டு வாங்க, நீங்கள் நினச்சது அப்படியே நடக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிரம்மாண்டமான நாள். இந்த ஒரு வார்த்தை தான் சொல்ல முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் என்ன பண்ணாலும் சக்ஸஸ் கொடுக்கும். அரசியல்வாதிகளுடைய தொடர்பு கிடைக்கும். மிகப்பெரிய ஆட்களுடைய தொடர்பு கிடைக்கும். சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறைகளில் கூடிய நபர்களுக்கு, சங்கம், சமூகம், சட்டமன்றம், நாடாளுமன்றம், பெரிய பெரிய கிளப்பு, ஒரு சொசைட்டி, இந்த மாதிரி விஷயங்களில் பதவிகள் வரக்கூடிய நாள். ஆனால் உண்மையிலேயே இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஜெயிக்க முடியும். பெரிய பெரிய ஆர்டர், பெரிய பெரிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு. நல்ல மாற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு நினைக்கக்கூடிய காரியங்களில் வெற்றி பெற வேண்டும்னா இன்றைய நாள் நீங்கள் பண்ண வேண்டியது சிம்பிளான விஷயந்தான். கொள்ளு ரசம் இல்லைன்னா கொள்ளு சாதத்தை நீங்கள் வடித்து ஒரு நாலு பேருக்கு தானம் பண்ணிங்கன்னா போகிறோம். ரொம்ப நாளாக தங்கியிருக்கக்கூடிய பணம், வராத பணம், வராத பாக்கிகள், வேலை கிடைக்காமல் இருப்பது, எப்போ பாரு உடம்பு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, அதெல்லாம் இன்றைய நாள் நிவர்த்தி பெறக்கூடிய நாளாக இருக்கப்படுது. தன்வந்திரி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இன்றைய நாள் கருதலாம். ஏன்னா தெய்வம் பிரத்யக்ஷ ஸ்வரூபம்னு சொல்லுவோம். இன்றைய நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே தெய்வத்தின் மூலியமாக, ஒரு மனுஷனின் மூலியமாக அப்படியே நடக்கும். அதாவது நிறைய பேருக்கு ஃபாரின் ட்ராவல் ஏற்படும், நல்ல பெயர், சுபகாரியங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ரொம்ப முக்கியமான நாள். வடபரணி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது நினைத்த காரியங்களை அப்படியே கைகூட வைக்கும். அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வடபரணி முருகன் கோவில் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் செந்தூர நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் அவசரப்படக்கூடாது. வண்டி வாகனங்களில் சற்று கவனமாக போகணும். மறைவு பகுதிகளில் சின்ன சின்ன பிரச்சனை, தேவையில்லாத நம்ம பெயரை டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும், கவனம் தேவை. மற்றபடி நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும், தைரியமாக இருக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம்
கால பைரவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாள் என்று கருதலாம். ஏனென்றால் இன்றைய நாள் நிறைய பேருக்கு கல்யாண நிச்சயார்த்தம் பண்ணுவீங்க, பிடித்த வரன்களை பார்க்கக்கூடிய நாள். ஏன்னா மெயினாக பெண்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம். அதே மாதிரி யாரெல்லாம் வியாபாரிகள் இருக்கீங்களோ, பெண்கள் யாரெல்லாம் வியாபாரிகள் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். ஆண்களுக்கு நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து வாங்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. முதலாளிகள் மூலியமாக உங்களுக்கு வர வேண்டிய எந்த ஒரு பாக்கிய தொகையாக இருந்தாலும் வசூல் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. உங்களை பார்த்தோன்னா கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களை இன்றைய நாள் வந்து ஒன்று ஒன்று எண்ணி வச்சு பண்ணுறாங்கிற மாதிரி தான் ஓடும். அதே மாதிரி ரொம்ப வீரியமாக இருப்பீங்க. மெடிக்கல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, நீட் தேர்வுகளுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு, மருத்துவர்களுக்கு, விவசாயிகளுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு நீங்கள் பிளான் பண்ணணும்னா இன்றைய நாள் பிளான் பண்ணலாம். பர்ஃபெக்டாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து எழுத்து வடிவத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் கிரியநிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு இன்றைய நாள் அரசியல் பதவிகள் தேடி வரும். பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நிலப்புறன்கள் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு ஆண் குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தைகளுடைய அம்சம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமோகமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களை புதிய வீடு வாங்கலாமா, நிலப்புறங்கள் வாங்கலாமா, இடம் வாங்கலாமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று இருக்கும். அதனால் வந்து நீங்கள் நிலம் கரையம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். யாரெல்லாம் வந்து இந்த வேர் ஹவுசிங்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு, ஒரு நிலத்தை வச்சு மண்டபமாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய அமோகமான நாளாக இருக்கப்படுது. நினைத்தது எல்லாமே கைகூடும். இது நடக்காதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு தீர்க்கமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாடாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஐயனார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரிய நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் பட்டையை கலப்பக்கூடிய ராசி லக்னம் மிதுனம், இரண்டாவது துலாம், மூன்றாவது கும்பம். தாரித்ரம் அப்படின்னு சொல்லுவோம், காசு படமே கிடையாது சார், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை தான் சார், சாப்பாட்டுக்கே வழி இல்லை சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு விமோசனம், ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகரம், ரிஷபம், கன்னி இந்த மூன்று ராசிகள் லக்னங்களுக்கு நல்லா இருக்கு. மற்றபடி நீங்கள் நினைத்தது எல்லாமே தூள் கிடப்போம். அனைவருக்கும் இடையினால் நீங்கள் நினைத்தது போலவே நன்றாக நடக்கலாமல் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாடி பவந்த்ரோன் குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. AST Films தயாரிப்பில் யோகி பாபு விதாத் நடித்துள்ள குயிகோ திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது. எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இதை பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ற மாதிரியான ஒரு வாக்காதான் இருக்கு.